பெருநகர சென்னை மாநகராட்சி கடந்த மார்ச் மாதம் முதல் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமாக பல்வேறு கோணங்களில் பணியாற்றி கொண்டு வருகின்றோம். இது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு கட்டங்களில் கிட்டத்தட்ட 50 கூட்டங்களுக்கு மேலாக சென்னை மாநகராட்சிக்கு மட்டுமே சிறப்பு கூட்டங்கள், அவசர கூட்டங்கள் போன்ற பல்வேறு கூட்டங்கள் நடத்தி நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நோக்கி நிறையா மாற்றங்கள், டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது, சிஸ்டம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நிறையா தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். இதில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக இன்றைக்கி வந்து இன்றைய தேதியில் பல்வேறு நடவடிக்கைகளை தினந்தோறும் ஊடகங்களோடு பகிர்ந்துக்கிறோம். எங்களுடைய இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் இதில் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம். டெய்லி பேசிஸில் எல்லா டேட்டாவும் பண்ணிகிட்ருக்குறோம். இல்லை, முக்கியமாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சொல்ல இன்றைக்கி முக்கியமான பாயிண்ட்டாக சொல்ல வர்றது வந்து இந்த டெஸ்டிங். டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாரே வந்து 500,000 ஆர்டிபிசிஆர் முறை, அதுதான் ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டில் வந்து எத்தனையோ ஷார்ட்கட், சின்ன மெத்தடு, ஷார்ட்கட் டெஸ்ட்டு, கார்ட் டெஸ்ட் எல்லாம் இருக்குது உலகம் பூரா. ஆர்டிபிசிஆர் முறையில் தான் வந்து இருக்கிறதுலையே வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு சொல்கிறது வந்து உலக அளவில் சொல்கிறது வந்து ஆர்டிபிசிஆர் முறை. அந்த ஆர்டிபிசிஆர் முறையில் முன்னே இருந்த நம்பர் ஆஃப் டெஸ்ட்ஸை வந்து பல மடங்கு இப்போ அதிகப்படுத்தி நிறைய அவுட்புட் வந்து நிறைய பாசிட்டிவாக பார்த்துட்ருக்கோம். கடந்த லாக்டவுனுக்கு முன்னர் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக வந்து இந்த டெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக ஒரு அறிவுரை மற்றும் உத்தரவுகள் கூறினாங்க. டெஸ்ட்டை வந்து 2-3 மடங்கு, குறைஞ்சபட்சம் 2 மடங்கு ஆரம்பித்து 3 மடங்கு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து சிஸ்டம்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கும், நிறைய ஐடென்டிஃபை பண்ண முடியும், நிறையா அந்த குவெஸ்டன்ஸ் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான இன்புட் கொடுத்ததை தொடர்ந்து 19 ஜூன் வரை சற்றாருக்குரிய 4,500 5,000 பண்ணிகிட்ருந்தோம். இன்றைய தேதியில் குறைஞ்சபட்சம் 11,000, 12,000, 14,000 கூட ரீச் பண்ணோம். அந்த லெவலுக்கு 12,000 வரை நெருக்கி 12,000 வரை குறைவில்லாமல் தினந்தோறும் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து கடந்த நாட்கள்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, மார்ச் மாதம் 20-ஆம் தேதியிலிருந்து அந்த பேசிக் கட் ஆஃப் டேட்லேருந்து ஆரம்பித்து மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரை, மார்ச்சில் ஒரு 10 நாள், கிட்டத்தட்ட 100,000 அப்படிங்கிற மார்க்கை வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு 2 மாதம் ஆச்சு. 2 மாச காலகட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு 1,00,000 டெஸ்ட்டு வந்து ஆர்டிபிசிஆரில் வந்து க்ராஸ் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த அந்த 100,000 2,00,000 சொச்சம் இன்னொரு 1,00,000 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 நாட்கள் தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் செகண்ட் 1,00,000 வந்து 25 டேஸில் அச்சீவ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 3,00,000 ஃபிகர் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து 16 நாளில் அதுக்கு அடுத்தது 3,00,000 டெஸ்ட்டை ரீச் பண்ணோம். அதுக்கப்புறம் 4,00,000 ரீச் பண்ணுறதுக்கு வந்து 10 நாட்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து மறுபடியும் 5,00,000 டெஸ்ட்டை வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து 9 நாட்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். எதுக்காக இது சொல்கிறேன்னா, வந்து ஒவ்வொரு நாளும் டெஸ்ட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்குறோம், எந்தளவுக்கு வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக வந்து அந்த நெட்ஒர்க்கை வந்து கவர் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இதை நான் அந்த டேட்டாவையும் ஷேர் பண்ணுறேன். இல்லை, என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நமது தலைமைச் செயலர் அவர்கள் பல்வேறு கூட்டங்களில் வந்து ஒரு முக்கியமான அறிவுரை சொல்லியிருக்காங்க. சிம்பிள் தம்ப் ரூல், அதாவது எத்தனை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கும். பொதுவாக வந்து சென்னை மாதிரியான ஒரு மிகப்பெரிய நகரத்தில் வந்து 80,00,000 பேருக்கு மேலே ஃபிக்ஸட் பாப்புலேஷன் இருக்கிற நகரத்தில் டெஸ்ட்டுங்கிறது எவ்வளோ தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். தம்ப் ரூல் அப்படிங்கிறது எத்தனை பாசிட்டிவ் கேஸ் வருதோ அந்த பாசிட்டிவ் கேஸ்லேருந்து 10 மடங்கு டெஸ்ட் பண்ணணும். தம்ப் ரூல் இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா. ஒரு 1,000 கேஸ் வந்ததுன்னா குறைஞ்சபட்சம் 10,000 கேஸ் பண்ணணும். 1,200 கேஸ் வந்ததுன்னா 12,000 கேஸ். அதனால தான் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா சில டிஃப்ரென்சஸ் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. 1,200 கேஸ்னு வரையில் டெஃபினட்டாக வந்து எங்களுடைய டெஸ்டிங் வந்து 12,000, 12,500, 13,000 வரைக்கும் ரீச் ஆகும். இந்த மாதிரியான ஒரு ரூல் பேஸ்டு அப்ரோச்சில் தான் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். பொதுவாக வந்து இந்த டெஸ்டிங் வந்து அந்த நபர்களுடைய வீட்டில் இருக்கிற அனைவரும், இப்போ ஒரு நபருக்கு பாசிட்டிவ்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி, மக்கள், பெற்றோர் இவங்கெல்லாமே கம்பல்சரியாக டெஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் அவங்களுடைய அதர் கான்டாக்ட்ஸ்,
ஆஃபீஸில் வேலை செய்கிற க்ளோஸ் ரிலேஷன் இருக்கிற கொலீக்ஸு, டிரைவர்ஸு, இந்த மாதிரியான நபர்கள் வந்து சிம்டம் இருந்தால், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகிருந்ததுன்னா அவங்கள வந்து உடனே டெஸ்ட் பண்ணுறோம். இது இல்லாமல் எங்களுடைய ஃபீவர் வாலண்டியர்ஸ் வந்து கிட்டத்தட்ட சட்டருக்குரிய 12,000 யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சிட்டி ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவங்க வந்து தினந்தோறும் குறைஞ்சபட்சம் ஒரு 2,500 to 3,000, 3,500 வரைக்குமே வந்து பாசிட்டிவ் இல்லை, சிம்டமேட்டிக் கேஸஸை வந்து வீடு வீடாக அடையாளம் கண்டுபிடிச்சி உடனே எங்களுடைய ஃபீவர் கிளினிக்ஸுக்கு கூப்பிட்டு வரோம். காய்ச்சல் முகாம்கள் அது வந்து ஒரு 550 மேலே டெய்லி ரன் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்களே வந்து டாக்டர்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணி அதில் டெஸ்ட் பண்ணுறோம். தாய்மா எக்ஸ்பெக்டட் டெலிவரி 15 நாட்களில் வந்து பேறுகாலத்தை சந்திக்க இருக்கின்ற தாய்மார்கள் அவங்கள வந்து கம்பல்சரியாக டெஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸை வந்து ஒய்டன் பண்ணிகிட்ருக்கறனால தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது இல்லாமல் கரண்ட்டாக இப்போ ஒரு லாஸ்ட் 2 to 3 weeks என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், ஏன்னா மார்க்கெட்டை பற்றி நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டில் வந்து நிறைய கட்டுக்கோப்பாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு நிறைய விதிமுறைகள் போட்டிருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாம் வாங்கி டீட்டெயில்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சில கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து க்ளோஸ் எல்லாம் பண்ணி அந்த அது அது ஒரு பக்கம். இந்த மார்க்கெட்டுங்கிறது சமூகத்துக்கு ஒரு இன்றியமையாத ஒரு தேவை, அது கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கணும். இந்த மக்கள் போய் வாங்கிறது போகிறதுங்கிறது இயல்பான வியாபாரம் நடக்கக்கூடிய இடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தொழிலாளர்கள் இருப்பாங்க, கடை முதலாளிகள்லாம் இருப்பாங்க. இப்போது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ், கார்ப்பரேட்ஸ்னால் வந்து நாங்கள் வேறு சில ஃப்ரேம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து வேறு மெத்தடில் அது தனியாக பண்ணிகிட்ருக்கோம். வேற இந்த மாதிரி ஜென்ரல் மார்க்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தினந்தோறும் வாழ்வாதாரத்துக்காக அங்கே வந்துட்டுருப்பாங்க. அவங்கள அறியாமையே கூட ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும், அவங்க மூலமாக நிறையா பேருக்கு வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால ரேண்டமாக சிட்டி ஃபுல்லாக இருக்கிற எல்லா மார்க்கெட்ஸ்லேருந்தும் குறைஞ்சபட்சம் தினந்தோறும் ஒரு 500 to 750 நாங்கள் அந்த ஸ்கூப் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் பாசிட்டிவாக வர்றவங்கள வழக்கம் போல் வந்து ஐசோலேட் பண்ணி ட்ரீட் பண்ணி அந்த நெட்ஒர்க்குள்ளே கொண்டு போயிட்டு அது ருட்டீனாக போயிட்டுருக்குது. ஸோ இந்த முறையும் நம்ம இன்டென்சிஃபை பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இந்த முறையை வந்து தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டே இருந்தால் ஒரு 4-5 cycles இந்த மார்க்கெட் பீப்புளை வந்து டெஸ்ட் பண்ண ஒரு 30-35% ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க. ரொம்ப இம்யூனாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தி பாடியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வராது. வேறஸ் இந்த 4-5 cycles ரிப்பீட் பண்ண இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறவங்கள உடனே கண்டுபிடிச்சி உடனே வந்து அவங்கள தனிமைப்படுத்தி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கையில் மக்களுக்கு வந்து அந்த ஸ்ப்ரெட் டேஞ்சர் வந்து குறையும், அந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு வந்து குறையும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக வந்து டெஸ்டிங் நெட்ஒர்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இன்றைய தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியே 5,05,000 ரீச் பண்ணியிருக்கோம். இன்றைய தேதியில் வந்து ஒரு 5,70,000 மேலே க்ராஸ் பண்ணியிருப்போம். இன்னும் 2-3 தினங்களில் வந்து 6 lakhs வந்து க்ராஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த ஆர்டிபிசிஆர் முறையில் வந்து மிக அதிக அளவில் மக்கள் தொகையை கம்பேர் பண்ணல, நம்ம 80 லட்சம் அப்படிங்கிற வந்து ஒரு உத்தேசமான மக்கள் தொகை, 2011 சென்சஸில் 67 லட்சம் சென்னையினுடைய விரிவாக்கப்பட்ட சென்னையினுடைய மக்கள் தொகை, அந்த க்ரோத் ரேட்டெல்லாம் கணக்கு போடையில் மேக்ஸிமம் 80 lakhs வச்சுட்டாலும் கூட, சென்னை மட்டும் நான் சொல்கிறது, சென்னை மட்டும் 80 lakhs வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10-15 நாளில் 10% ஆஃப் தி பாப்புலேஷனை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருப்போம். 8 lakhs வந்து ரீச் பண்ணையில் வந்து 10%ங்கிறது வந்துடும், இன்னொரு 15 days டைம்குள்ளே வந்துடும். அது 10% அப்படிங்கிறது உலகத்தில் வெகு சில நகரங்களில் தான் வந்து 10% மக்கள் தொகையை வந்து டெஸ்ட் பண்ண நகரங்களாக இருக்கும். டெஃபினட்டாக இந்தியாவில் வி ஆர் தி ஹையஸ்ட், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆர்டிபிசிஆர் முறையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியில் 1 million நபருக்கு வந்து 70,000 ரீச் பண்ணியிருக்கிறோம். தட் மீன்ஸ் என்னென்னா 100,000 பேருக்கு 7,000 பேரை வந்து நம்ம டெஸ்டிங் நெட்ஒர்க்குள்ளே கொண்டு வந்திருக்கோங்கிறது அர்த்தம். ஸோ இது இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு தேவை இந்த இந்த கோவிட் மேனேஜ்மெண்ட்டில். இந்த டேர்னிங் பாயிண்ட் தான் வந்து ஹானரபிள் சிஎம் வந்து 19th கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், அதனுடைய விளைவாக தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல என்கரேஜிங்காக வந்துட்டுருக்குது. சம்வேர் அரவுண்டு 10-11%, 11.5%ங்கிறது அந்த பாசிட்டிவிட்டி இருக்குது. அது இன்னும் இந்த மாதிரியான முறைகள் மூலமாக களப்பணிகள் எல்லாம் பண்ணி பண்ணி இப்படி தான் வந்து நம்ம அந்த நம்பர்ஸை குறைக்க முடியும். ஒழிய வேறு ஷார்ட்கட்டோ வேறு சில அதர் மெத்தட்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ விரிவான களப்பணி, டீட்டெயிலாக வந்து கான்டாக்ட் இது இப்போ ட்ரேஸ் பண்ணுறது, நிறைய டெஸ்ட் பண்ணுறது, இந்த முறையை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம்.
இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு பொதுமக்கள் எகெயின் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறோம், பொதுமக்கள் வந்து இந்த மாஸ்க் அணிதல் அப்படிங்கிறது வந்து ரூல் நம்பர் ஒன். அதில் வந்து எந்த விதமான ஒரு ரிலாக்ஸேஷனோ அல்லது எந்த விதமான ஒரு அசால்ட்டான ஒரு தன்மையோ இருக்கக்கூடாது. சமூக விலகல், தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறது, ஷாப்பிங் அந்த மாதிரி போனால் ஒரு ஃப்ரீக்வன்சியை குறைச்சி ஒரு 8 நாள் 10 நாளைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கிறது, வீட்டில் பெரியவங்கள் முதியோர்கள் இருந்தால் அவங்கள வந்து ரொம்ப பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணிக்கிறது, இதுதான் வந்து தொடர்ந்து நம்ம எல்லாரும் ஒரு சமூகமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் இன்னொரு 3 மாதமாவது இந்த மாதிரியான பாதுகாப்பு உணர்ச்சியோட ஒரு ஒரு கூட்டுறவோடு இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தால் நிச்சயமாக இன்னும் நல்ல அமேசிங் ரிசல்ட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் கைகூடும் நம்மளுக்கு. சார், இப்போ நம்ம மாஸ்க் இந்த மருத்துவமனையில் இருக்கிறது அந்த மருத்துவ எல்லாமே அந்த கழிவுகளை வந்து நம்ம எப்படி அப்புறப்படுத்தணும்? இல்லை, இது வந்து நம்ம கோவிட் கேர் சென்டர்ஸ், இப்போ அரசு மருத்துவமனைகளில் ஜென்ரேட் ஆகிற பயோமெடிக்கல் வேஸ்ட்டு வந்து அதுக்குன்னு அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகளில் உற்பத்தி ஆகிற கழிவுகளை பயோமெடிக்கல் வேஸ்ட்டு வந்து தனியார் 2 ஆர்கனைசேஷன்ஸ் வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய கண்ட்ரோலில் அவங்க வந்து டைரெக்டாக வாங்கிட்டு போய் இங்கே நியரஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சென்டர் வந்து கும்மிடிப்பூண்டியில் இருக்குது, அவங்க வந்து அந்த ஃபெசிலிட்டியை வந்து டிஸ்போஸ் பண்ணி அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கோவிட் கேர் சென்டர்ஸ் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் இருக்கிற வீடுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி எங்களுடைய ஊழியர்கள் வந்து அந்த பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் போட்டுட்டு அதை வாங்கிட்டு போயிட்டு இதுவரை ஒரு 330 டன் வரைக்கும் நம்ம மணலி இன்சினரேஷன் பிளான்ட்டில் வந்து 1000 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே அதை எரித்து அதுக்கப்புறம் பாதுகாப்பாக இருக்கும், அதுக்கு மேலே அந்த பேத்தோஜன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. அது வந்து 1000 கிலோ நீங்கள் எரிச்சிங்கன்னா ஒரு 5 கிலோ 10 கிலோ சாம்பல் வரும், அந்த சாம்பல் வந்து ரொம்ப சேஃபான ஒரு விஷயம், அந்த இனர்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு சில இடங்களில் திடீர்னு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத இடங்களில் வந்து டீப் பெரியல் சில யார்ட்ஸில் வந்து ஒரு 5 அடிக்கு குழி தோண்டி அங்கே போட்டு போச்சுக்கிறோம். இந்த 2 மெத்தட் தான் வந்து ஐசிஎம்ஆரும் மத்திய அந்த பொல்யூஷன் லெவலில் கண்ட்ரோல் போர்டிலேருந்து கொடுத்துருக்கிற அறிவுரைகள், அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இல்லை, இப்போது அதாவது அந்த இ பாஸ் முறை அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது உரிய ஆவணங்களோட இப்போ ஒரு நபர் வந்து சென்னையில் வந்து பணி செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு, பல்வேறு காரணங்கள்னால இங்கேருந்து வெளியே போயிருக்கலாம், இந்த நார்மல் டைம் எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு திரும்ப அவங்க நார்மல்சிக்கு வர்றதுன்னா முறையான இன்றைய தேதியில் வந்து முறையாக வந்து அந்த இ பாஸ் மெத்தடில் வந்து ஆவணங்களோடு அப்ளை பண்ணல. இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணதில் 130,000 பேருக்கு வந்து நம்ம அனுமதி கொடுத்து அவங்க இயல்பாக டெய்லி வந்துட்டு போயிட்டுருக்காங்க. முறையான ஆவணங்களோட உரிய காரணங்களோட அப்ளை பண்ணுற யார் வேண்டுமானாலும் வந்து அப்ளை பண்ணலாம். இது எலக்ட்ரானிக் போர்ட்டல் தான், இது வந்து அங்கே ஒரு ஆஃபீஸுக்கு போய் தான் பார்க்கணும், அவங்கள பார்த்து போய் அப்ளிகேஷன் வாங்கணுங்கிறதுலாம் கிடையாது. போர்ட்டலில் ஆவணங்களை வந்து முறையாக கொடுக்கும் பட்சத்தில் எல்லார் அந்த அது வந்து ப்ராப்பராக இருந்ததுன்னா உண்மைத்தன்மை அறிந்து உடனே அனுமதி கொடுக்குறோம், அதில் எல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. சென்னையிலேருந்து இது இப்போ ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வேணும். இல்லை, இந்த மாதிரி வந்து குறிப்பான சம்பவங்கள் வந்து நம்ம தனியாக அதை கொஞ்சம் என்கொயரி பண்ணி தான் சொல்ல முடியும். 1-2 சம்பவங்கள் வந்து நடந்து அது சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா அதை டீட்டெயிலாக நம்ம என்கொயரி பண்ணி தான் சொல்ல முடியும். ரைட் நவ் என்ன நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 130,000 டேட்டா பேஸையும் பார்த்து தான் சொல்ல முடியும். நான் ஸ்பெசிஃபிக்காக தேவைன்னா நான் கேட்டு சொல்கிறேன். இல்லை, இ பாஸ் வாங்காமல் போயிருந்தா டெஸ்டினேஷன் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, இப்போ இ பாஸ் முறை எப்படின்னா இங்கேருந்து நீங்கள் திருநெல்வேலி போனீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வந்து உங்களுக்கு பாஸ் கொடுக்கணும். அண்ட் டெஸ்டினேஷன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏன் மாற்றினோம்னா அப்போ தான் எத்தனை பேர் வந்தாங்க போகிறாங்கங்கிற கணக்கு அந்தந்த மாவட்டத்துக்கு இருக்கும். இப்போ அதே போல் சென்னைக்கு உள்ளே வர்றதுக்கு வந்து சென்னை மாநகராட்சி தான் வந்து நோடல் ஏஜென்சி, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த டெஸ்டினேஷனோ அங்கே நீங்கள் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை, அது வேணா ஸ்பெசிஃபிக்காக நான் கேட்டுட்டு சொல்கிறேன். அதாவது வாங்க இருக்கிற எண்ணெய் கிட்ட வந்து கொரோனா தொற்றை வந்து
இல்லை அதாவது இந்த விஷயம் சம்பந்தமாக நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ஜென்ரலாக அதாவது ஒரு 100% 99% வந்து பொதுமக்கள், காமனாக இருக்கக்கூடிய பொதுமக்கள், பொதுமக்களுடைய யூசேஜுக்கு இந்த மாதிரி ஆர்டினரி காட்டன் மாஸ்க்கு ரெண்டு ஃபோல்டு, ரெண்டு இந்த ஒரு துணி ரெண்டாக மடித்து வைக்கிற மாதிரி, இதாக ரெண்டு இந்த மாதிரி இதாக டபுள் ஃபோல்டுமாங்க, டபுள் ஃபோல்டு காட்டன் மாஸ்க் வந்து காமன் பப்ளிக் வந்து இதுவே போதும். ஒரு தினந்தோறும் அதை வாஷ் பண்ணி திரும்ப அதை யூஸ் பண்ணிவிட்டு இருந்தாலே வந்து 100% அதுவே போதும். இந்த N95 அப்படிங்கிறது இப்போ அவர் போட்டிருக்கார் இல்லையா, அவர் போட்டிருக்கிற N95 என்னென்னா பாதுகாப்பு வந்து அவருக்கு மட்டும்தான், அவருடைய மூச்சு காற்று வந்து வெளியே சர்க்குலேட் ஆகிறதுனால அடுத்தவங்களுக்கு அது பரவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ரலான கருத்து என்னென்னா காமன் பப்ளிக் வந்து இந்த மாதிரியான நார்மல் காட்டன் திக்கான ஒரு காட்டன் மாஸ்க் வந்து மோர் தேன் சஃபிஷியன்ட். அந்த மாதிரியான N95 மாஸ்க் வந்து காமன் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் அது நெசசரியே கிடையாது. அது ஒரு முக்கியமான ஃபேக்ட். ஒன்று, அது ரொம்ப காஸ்ட்லி, இப்போ 150 ருபீஸ் 200 ருபீஸ் 250 ருபீஸ் வரைக்கும் கூட வரும் அந்த மாதிரி மாஸ்க்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அது ஒன் டைம் தான் டிஸ்போஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து 200 ரூபாய் வந்து செலவு பண்ணுறது வந்து நிச்சயமாக எல்லாத்தினாலையும் முடியாது, அது தேவையும் கிடையாது. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நார்மல் திக் காட்டன் டபுள் லேயர்டு மாஸ்கே வந்து போதும். அந்த மாதிரி மாஸ்க் தான் நம்ம ஸ்லம்மில் கூட 50 லட்சம் மாஸ்க் வந்து ஹானரபிள் சிஎம் ஒரு ஸ்பெஷல் ப்ரெஸ் ரிலீஸ் அண்ட் ஸ்பெஷல் ஒரு ஆர்டர் இது பண்ணியிருக்கிறாங்க, அது கொடுத்துருக்குறோம் எல்லாத்துக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரியான ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் காமன் பப்ளிக் வந்து என்ன நெசசிட்டியோ அது மட்டும்தான் நம்ம கிளாரிஃபை பண்ண முடியும், அது மட்டும்தான் சொல்ல முடியும். இல்லை இல்லை, அதாவதுங்க இது யூஸ்வலாக மருத்துவர்கள் வல்லுநர்கள் இவங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்த மாதிரியான டபுள் லேயர்டு காட்டன் மாஸ்க் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணால் நல்லதுங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதை நோக்கி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். சிம்பிள் தம்ப்ரூல் என்னென்னா மாஸ்க் வந்து திக்காக இருந்து ஊதுனா வந்து அந்த வெளியே அந்த காற்று வரக்கூடாது, அது அந்த மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயம் நம்ம பண்ணாலே போதும். அதை வந்து 100% எல்லோரும் ஃபாலோ பண்ணாலே ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வரும். பொதுவாக இன்னும் தவிர N95 மாதிரியான சர்ஜிக்கல் மாஸ்கெல்லாம் மருத்துவர்கள் டைரெக்டாக வந்து ரொம்ப அந்த வைரல் லோடு இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்ஸு இந்த மாதிரி இடங்களில் தான் அது தேவையே ஒழிய ஜென்ரல் யூசேஜுக்கு அவ்வளோ அது வேண்டியதே கிடையாது. அது வந்து நார்மலான இந்த மாதிரி மாஸ்க் இருந்தாலே வந்து மோர் தேன் சஃபிஷியன்ட். இல்லை இப்போ வந்து இந்த மார்க்கெட்ஸை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னேன், மேனேஜ்மெண்ட் கமிட்டியெல்லாம் போட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்னு. இந்த மாதிரி கடைகளுக்கும் வந்து நாங்கள் டைரக்டர்ஸ் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். SOPs கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு கடையிலையும் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கடைக்காரங்க பணியாளர்கள் அவங்க வந்து கம்பல்சரியாக மாஸ்க் இருக்கணும். மாஸ்க் இல்லாமல் கஸ்டமர்ஸ் யார் வந்தாலும் விடக்கூடாது. கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களே மாஸ்க் வந்து அங்கேயே கவுண்டர்லேயே சேல் பண்ணி பண்ணிட்டு தான் உள்ளே வந்து விடணும். வெளியே வந்து பேசிக் ஹேண்ட் வாஷிங் ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சுருக்கணும். அதிகமான கூட்டங்கள் நெரிசலோடு கசகசன்னு உள்ளுக்குள்ளே கடையில் விட்டுட்டு ரொம்ப ஒரு அட்மாஸ்ஃபியரை வந்து மோசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக நாங்களும் ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கிறோம். நிறைய கடைகளை வந்து சீல் பண்ணுறோம், ஃபைன் பண்ணுறோம். இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டெபிலிட்டி வந்திருக்குது, இன்னும் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு கொண்டு வரதுக்கு தான் எல்லாருமே சேர்ந்து உழைக்கிறோம். இந்த நேரத்தில் ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல்டாக எல்லோரும் இருந்தால் தான் முடியுது. ரெகுலேஷன்லாம் இனிமேல் இருக்குது, இனிமேல் சக்ஸஸே வந்து எவ்வளோ தூரம் ரெகுலேட் பண்ணுறோங்கிறது தான் இருக்குது. இந்த ரெகுலேஷனை வந்து பண்ணுறதுக்காகத்தான் பல்வேறு குழுக்கள் பல்வேறு துறைகளோடு சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ தயவுசெய்து இந்த விஷயத்தை வந்து வியாபாரிகள் வர்த்தக நிறுவனங்கள் எல்லாம் பெரும்பாலும் பிராண்டட் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லோரும் வந்து ஒரு ஒபீடியன்ட் இதுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் இருக்குது, ஒன்று ரெண்டு குறைகள் இன்னும் இருக்குது. அதை தொடர்ந்து இந்த டியூ கோர்ஸ் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எல்லா நடவடிக்கை. அதுதான், அது வந்து என்னென்னா ஒரு சைக்கிளோட டெஸ்ட் பண்ணுறது இல்லை. இப்போ ஒரு ஸ்கூப் பண்ணையில் யார் யார் பாசிட்டிவாக இருக்காங்களோ அவங்கள ட்ரீட் பண்ணி ரெடி பண்ணிடுவோம். திரும்ப மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு போய் பேலன்ஸ் ஒரு குரூப்பை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். சைக்கிளுக்கெல்லாம் போயிட்டே இருக்கும்.
அதுதான் நான் முக்கியமாக சொல்ல வந்தது. தினந்தோறும் நம்மளுடைய டெஸ்ட் லோடில் ஒரு 10% வந்து இந்த மாதிரி கேட்டகரிஸ் தான் இன்றைக்கி வராங்க. தள்ளுவண்டியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், மார்க்கெட்டில் உட்கார்ந்து வேலை செஞ்சு அந்த வென் பண்ணிகிட்ருக்கிறவங்க, இவங்களை எல்லாத்தையும் வந்து சைக்கிளிக்கலாக பண்ணிகிட்டே இருக்கிறோம். டெய்லியும் வந்து 700-800 பண்ணிகிட்டு இருந்தால் அப்படியே ஒரு ஓவர பீரியடு கவர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒரு நாளில் முடிகிற வேலை கிடையாது, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம். இல்லை, இப்போ ராயபுரம், தண்டையார்பேட்டு, திருவொத்தியூர் இந்த மாதிரியான நார்தர்ன் ஜோன்ஸில் வந்து டீட்டெயில்டு ஃபீல்டு ஒர்க் அண்ட் சோ மச் ஆஃப் இன்புட்ஸ் வந்து இருக்குது. பின்னாடி இப்போ நீங்கள் சொல்கிற அண்ணா நகர், தேனாம்பேட், கோடம்பாக்கம், அடையார், வலசரவாக்கம் வந்து செகண்டரி லெவலில் வந்தது. இப்போ வந்து இங்கே வந்து மற்ற இந்த ஜோன்ஸில் என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணமோ அதே தான் இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் ஆழமாக பண்ணிகிட்ருக்குறோம். அதில் வந்து என்னென்னா, இப்போ வந்து இப்போ ஒரு போர்ட்டல் வந்து இப்போ ஜேசி ஹெல்த் தலைமையில் ஒரு டெக்னிக்கல் டீம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட்டலை வந்து உருவாக்கியிருக்கோம். நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் லெவலில், தலைமைச் செயலர்கள் லெவலில் எல்லாமே பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போர்ட்டலில் வந்து நீங்களும் ஒரு நாள் ப்ரெஸ்ஸுக்கு தனியாக ப்ரீஃபிங் கொடுக்குறோம். அந்த போர்ட்டலை பற்றி ஒரு தெருவாரியே எங்ககிட்ட டேட்டா இருக்குது. ஒரு தெருவில் கடந்த 14 நாளாக எவ்வளோ கேஸ் வருதுங்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. வார்டு ஜோன் மட்டும் இல்லை, வார்டுக்குள்ளே போய், ஏரியாவுக்குள்ளே போய், தெருவுக்குள்ளே போய், அதில் 14 டேஸ் இன்றைக்கி என்ன 14 நாள்லேருந்து இன்னி வரைக்கும் எவ்வளோ கேஸ் இருக்குதுங்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு தெருவாரியாக ட்ரெண்ட் எப்படி பில்டப் ஆகுது, கேஸ் எப்படி லோடு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது அந்த டார்கெட் ஆஃப் தி புல்சைன்னு சொல்கிற மாதிரி எக்ஸாக்டாக எங்களுக்கு தெரியும். ஸோ களப்பணியாளர்களுக்கும் இந்த தெரு டேஞ்சர், இதுக்கு பக்கத்தில் இருக்கிற டேஞ்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சால் அங்கே இன்னும் இன்டென்சிஃபை பண்ணி சாம்பிளிங் இன்க்ரீஸ் பண்ணுவோம், பாதுகாப்பு வளையத்தை டைட்டன் பண்ணுவோம், டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்க தான் அதுக்கு, அதனால தான் சொன்னேன் டெஸ்டிங் தான் மந்திரமே இதில். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் நம்மளுக்கு அது தெரியும். நீங்கள் சொல்கிற இந்த மண்டலங்கள் டெஃபினெட்லி இன்னொரு 10 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேர்ன் அவுட் கிடைக்கும். ஸோ ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு டைம் வேணும், அந்த டைம் போக போக தான் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.